ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் இலங்கை தொடர்பான ஒரு ஓரல் ரிப்போர்ட் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக இலங்கை அரசாங்கம் தாங்கள் அந்த அறிக்கையை முற்று முழுதாக நிராகரிப்பதாக கூறியிருக்கின்றார்கள். கடந்த பல வருஷங்களாக இலங்கை தொடர்பான தீர்மானங்கள் ஐநாவில் பல முறை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களினுடைய அந்த யுத்த குற்றங்கள், தமிழ் மக்களுக்கு மேல் நடந்த யுத்த குற்றங்கள் தொடர்பாகவும், யுத்த காலத்தில் நடைபெற்ற மனித உரிமை முறைகள் போன்ற பல்வேறுபட்ட விஷயங்கள் தொடர்பாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பின்பு இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக நடந்த போராட்டங்கள் தொடர்பாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதே போல் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இலங்கை அரசாங்கத்தினுடைய பொருளாதார குற்றங்கள் தொடர்பாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இப்பொழுது 2019 நடைபெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக ஒரு அந்த விடயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. மொத்தத்தில் இலங்கை நாட்டில் உள்ள பல்வேறுபட்ட நிலவரங்கள் தொடர்பாக ஐநா சபை, ஐநா மனித உரிமைகள் ஆணையம் பல தீர்மானங்களை நிறைவேற்றி சொல்ல வேண்டிய அளவுக்கு இலங்கை தள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான விடயம். ஆகவே இலங்கையினுடைய அந்த ரெப்யூட்டேஷன் என்று சொல்வார்கள், இலங்கையினுடைய சர்வதேச ரீதியாக இலங்கையினுடைய அந்த மகிமை என்பது எவ்வளவு தூரம் பால்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இலங்கை ஜனாதிபதிகளோ அல்லது அரச தரப்பில் உள்ளவர்கள் எவ்வளவு தூரம் புரிந்திருக்கிறார்கள் என்பது. என்றால் இலங்கைக்கு மீது ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தால் பல குற்றச்சாட்டுக்கள், பல விமர்சனங்கள், பல ஆலோசனைகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டாலும் கூட, இலங்கை அரசாங்கம் இதிலிருந்து தன்னை திருத்தி இருக்கிறதா, இலங்கை அரசாங்கம் இதிலிருந்து தன்னை ஒருபடி மேலே கொண்டு போயிருக்கிறதா, இப்பொழுது பொருளாதார ரீதியாக மிக மோசமான பாதிப்புக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் இலங்கை நாடு எவ்வாறு இருக்கிறது என்பதை இங்கு முதலீடு செய்ய விரும்புபவர்கள் பார்ப்பார்கள். அப்படி பார்க்கிற பொழுது மனித உரிமைகள் ஆணையம் சுமத்துகிற குற்றச்சாட்டுக்கள், இனப்பிரச்சனை தீர்க்கப்படவில்லை, பொருளாதார குற்றங்கள் தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை, திரும்ப பார்த்தீங்க என்று சொல்லி சொன்னால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக புதிய பூதங்கள் எல்லாம் வெளியில் வருகின்றது, இப்படி பல பிரச்சனைகளை நாடு எதிர்கொண்டிருக்கின்றது. ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் எங்களது ஜனாதிபதியும் தொடர்ந்து அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறாரே தவிர, அவர் விரைவாக ஒரு சரியான ஒரு மக்கள் ஆணையை பெற்றுக்கொண்ட ஒரு ஜனாதிபதியாக வருவதற்கோ அல்லது மக்கள் ஆணையை பெற்றுக்கொண்டு இவற்றை செய்வதற்கோ அவரும் முன்வரவில்லை. அவர் தனது தேவையான கால அவகாசங்களை எடுத்து தான் எப்படி அடுத்த தேர்தலில் வெல்லலாம் என்பது மாத்திரம்தான் அவரது கருத்தாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஐநா சபையினுடைய இப்பொழுது வந்திருக்கக்கூடிய தீர்மானங்கள் கூட இலங்கை அரசாங்கத்துக்கு மேல் பல குற்றச்சாட்டுக்களை சுமத்துகின்றது, பல ஆலோசனைகளை சொல்லியிருக்கின்றது. ஆனால் இலங்கை அரசாங்கம் அவை எல்லாவற்றையும் இப்பொழுது திட்டவட்டமாக நிராகரித்திருக்கின்றது. ஆகவே இலங்கை அரசாங்கம் தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக, இலங்கை அரசாங்கம் வெளிநாட்டு மூலதனங்களை உள்ளுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்குமாக இருந்தால், இலங்கையில் ஒரு ஜனநாயக சூழல் ஏற்படுத்தப்பட வேண்டும், இலங்கை மீது ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்தப்பட வேண்டும், இலங்கையில் முதலீடு செய்வதற்கான களம் இருக்கின்ற சூழ்நிலையும் வெளியுள்ளோர் அதுக்கான ஒரு நம்பகத்தன்மை வேண்டும். ஆகவே இவை எதுவும் இல்லாமல் நாட்டை பொருளாதாரத்திலிருந்து மீட்க முடியாது என்பதை நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வகையில் ஜனாதிபதியானவர் இவை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டும், ஏற்கனவே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக சஜித் பிரேமதாசா, மல்கம் ரஞ்சித் அவர்கள், ஈவன் மைத்ரிபால சிறிசேனா போன்ற எல்லோருமே ஒரு சர்வதேச விசாரணையை கோரியிருக்கின்றார்கள். ஆகவே அவற்றை கொஞ்சம் செவிமடுத்து, அதே போல் தமிழ் மக்கள் கடந்த 13 வருஷங்களாக அவர்கள் தங்களுக்கு மேல் இழைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பாக ஒரு சர்வதேச விசாரணையை கோருகிறார்கள். ஆகவே அவற்றை செய்து நாட்டை சர்வதேச ரீதியாக ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த நாடாக மாற்ற வேண்டியது ஆளும் தரப்பில் இருக்கக்கூடியவர்களது கடமை. அதனை செய்யாத பட்சத்தில் இவர்கள் நிச்சயமாக தொடர்ந்தும் மக்களை இன்னும் ஒரு 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 இன்னல்களுக்கு உள்ளாக்குவது மாத்திரமல்ல, இந்த நாட்டின் மீது ஒரு நம்பகத்தன்மையும் ஏற்படாது. ஆகவே இவற்றை சாதிக்க வேண்டுமென்றால் இலங்கை ஜனாதிபதியால் இவற்றை செய்ய முடியாவிட்டால், உண்மையாகவே அவர் மிக விரைவாக ஒரு தேர்தலுக்கு சென்று
உடனடியாக ஒரு ஒரு மக்கள் ஆணையை பெற்றுக்கொண்டு அந்த மக்கள் ஆணையின் பிரகாரம் நடப்பதுதான் சரியாக இருக்கு. உடனுக்குடன் அனைத்து செய்திகளையும் தெரிந்து கொள்ள லங்கா 4 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் Facebook, Instagram, Twitterல் ஃபாலோ செய்யுங்கள்.